श्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति। குணீபூதவியங்கம் பார்த்துட்டு இருக்கோம், அதனுடைய பிரபேதங்கள்ல வந்து அபரஸ்யாங்கம் அப்படிங்கிறதுல எப்படி ரசத்திற்கு ரசம் அங்கமாறுது, பாவத்திற்கு ரசம் அங்கமாறுது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வர்ற இடத்துல பாவசாந்தி அந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். விசாட்டில் ரசாபாசம் பாவாபாசம் இது ரெண்டும் எப்படி வந்து ஒரு பாவத்திற்கு அங்கமாக ஆகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து அவிரல கரவால கம்பனைகி ப்ரூகுட்டி தர்ஜன கர்ஜன கர்ஜனைஹி முகு ததிருஷே தவ வைரிணாம் மதஹா ச கதஹா குவாபி தவ ஈக்ஷணே க்ஷணாத். இங்கே வந்து பாவசாந்தி அப்படிங்கிறது ஒரு பாவத்திற்கு அங்கமாயிடுறது. ஸோ ரதி தேவ விஷயகமான சாரி ராஜ விஷயகமான ரதி இங்கே இருக்கு, அது வந்து அதுக்கு அங்கமாக பாவசாந்தி ஆயிடுறது இல்லையா. அவிரல கரவால கம்பனைஹி ப்ரூகுட்டி தர்ஜன கர்ஜனைஹி முகுஹு தவ ஈக்ஷணே ஸ்வர ஹே ராஜன்னு ராஜாவே, நீ திருப்பியும் திருப்பியும் உன்னுடைய கத்திய வந்து ஆட்டின்டே இருக்க. அவிரல கரவால கம்பனைஹி அதுக்கப்புறம் ப்ரூகுட்டி தர்ஜனைஹி நெத்தியினுடைய சுருக்கங்கள்னால அப்படியே வந்து தர்ஜன கர்ஜனைஹி பயமுறுத்துவதனால ஒரு உருமுறை பத்தியா அந்த வந்து உருமுதல் அந்த கர்ஜனைகளினால் என்னாருது யஹா மதஹா வைரிணாம் மதஹா உன்னுடைய வைரிணாம் சத்ருக்களுடைய மதஹா ஒரு கர்வமானது தவ ஈக்ஷணே நீ பார்த்த மாத்திரத்திலேயே க்ஷணாது கதஹா ஒரு க்ஷணத்துல அது அப்படியே போயிடுத்து அவளுக்கு இருக்கக்கூடிய மதமானது சரியா. ஸோ அந்த ப்ரைடுங்கிறது ஆக்சுவலி இதை வந்து இந்த அவிரல கரவால கம்பனைஹி ப்ரூகுட்டி தர்ஜன கர்ஜனைஹி இவைகள் எல்லாம் வந்து சத்ருக்களுக்கு எடுத்துக்கணும். இவைகளினால் ஏற்படக்கூடிய ஒரு வைரிணாம் மதஹா அது தவ ஈக்ஷணே க்ஷணாத்து கதஹா அப்படி எடுத்துக்கணும் இல்லையா. சரி ஒரே நிமிஷம் யத்து தத்து போட்டு அதை அன்வயம் பண்ணிக்கணும். அவிரல கரவால இந்த சத்ருக்கள் எல்லாம் வந்து அவிரல கண்டினியூஸா கரவால கத்தியினுடைய கம்பனைகி அசைதல்களே அசைக்கிறதுனாலையும் ப்ரூகுட்டி நித்திய புருவத்தை சுருக்கிண்டு தர்ஜனைகி பயமுறுத்துறதுனால ஒரு கர்ஜனைகள் என்ன இருக்குமோ அவைகளை கொண்டு முகுகு மறுபடியும் மறுபடியும் யஹா மதஹா ததிருஷே எந்த ஒரு வைரிணாம் சத்ரு தவ வைரிணாம் உன்னுடைய சத்ருக்களினுடைய மதஹா கர்வமானது யஹா ததிருஷே எது பார்க்கப்பட்டதோ எந்த ஒரு கர்வமானது பார்க்கப்பட்டதோ சஹா தவ ஈக்ஷணே நீ ஒரு க்ஷணம் பார்த்ததுல க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல குவாபி கதகா எங்கேயோ போயிடுத்து அந்த சத்ருக்களினுடைய மதம்ங்கிறது இங்கே சாந்தி அடைஞ்சுடுத்து. சோ சத்ரு மத சாந்தேகே ராஜ விஷயகரத் அங்கத்துவம் அந்த பாவசாந்தி இன்னொரு பாவத்திற்கு அங்கமா போயிடுத்து விச் இஸ் ராஜ விஷயகமான ரதி ரைட்டா. இதுவும் ஒரு குணீபூத வியங்கம். அடுத்தது வந்து உதயம் பாவ உதயா சாகம் குரங்கக திருஷா மதுபான லீலாம் கர்த்தும் சுஹிருத்பிரபி வைரிணி தே பிரவிற்த்தே அந்யாபிதாயி தவ நாம விபோ கிரகீதம் கேனாபி தத்ர விஷமாம் அகரோத் அவஸ்தாம். இங்க வந்து சாகம் குரங்கக திருஷா மதுபான லீலா ஓகே சாகம் குரங்கக திருஷா மதுபான லீலாம் கர்த்தும் சுஹிருத்பிரபி வைரிணி தே பிரவிற்த்தே தே வைரிணி சுஹிருத்பிஹி அபி குரங்கக திருஷா சாகம் மதுபான லீலாம் கர்த்தும் பிரவிற்த்தே சதி தே வைரிணி. உன்னுடைய சத்ரு ஒரு ராஜாவை பார்த்து அட்ரஸ் பண்றான் அந்த இதுல ஞாபகம் வச்சுக்கணும் கிராதார்ஜுனியத்துல வருமே தவாபிதானா வியததே நதானனஹா அந்த ஸ்லோகத்தை அனுஸ்மிருத ஆகண்டல சூனு விக்ரமஹா அந்த ஸ்லோகம் மாதிரி இந்த ஸ்லோகம்
சோ நீ அவன் வந்து ராஜா என்ன பண்றான்னா, வைரி அந்த சத்ரு ராஜா என்ன பண்றான்னா, சுஹ்ருத்பிஹி சஹா சுஹ்ருத்பிஹி சாகம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட குரங்கக திருஷாச்ச சாகம், ஒரு பெண்ணு அழகான மான் விழியை கொண்ட ஒரு பெண்ணு, ஒரு காந்தா இருக்கா அவளுடன் கூட, சுஹ்ருத்பிஹி ஸ்னிக்தமான ஜனங்கள் கூட இருக்கா அவர்களுடன் கூட, மதுபான லீலாம் கர்த்தும் பிரவிர்த்தே சதி, குடிப்பதற்காக ஏதோ ஒரு என்ஜாய் பண்றதுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மத்யபானம் செய்வதற்காக அவன் வந்து கிளம்புறான். பிரவிற்த்தே சத்தின்னா ஸ்டார்டட் இன் தட் ப்ராசஸ், அது வந்து என்ஜாய் பண்றதுக்கு மட்டும், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அவன் பார்ட்டி பண்றச்சு. அந்நிய அபிதாயி தவ நாம, யாரோ ஒருத்தன் உன் பேரை சொல்லிட்டா, எது இந்த பிரகிருத ராஜா, எந்த ராஜாவை குறிச்சு இந்த கவி வந்து வர்ணிக்கணும்னு பாக்குறானோ அந்த ராஜாவினுடைய பேரு, அந்த பேரானது தவ நாம, அந்ய அபிதாயி தவ நாம, இன்னொருவரால் கூறப்பட்ட உன்னுடைய பெயரானது விபோ கிரகீதம், யாரோ ஒருத்தர் அதை வந்து, ஹே விபோ அரசனே, உன்னுடைய இன்னொருவர், அதாவது அந்த அந்ய அபிதாயிங்கிறச்சு அந்ய அந்யார்த்தகத்துல உபயோகப்படுத்தி இருக்கக்கூடியது, அபிதாயின்னா அந்ய வாச்சியமா இருக்கக்கூடியது, வேறு ஒண்ணுத்தை குறிக்கிற மாதிரி ஏதோ. இந்த கதா பிரசங்கேஷு ஜனைர் உதாகிருதாத் அனுஸ்மிருத ஆகண்டல சுமன விக்ரமஹா, அதுதான் சோ தவாபிதானாத் வியதே நதாரணா, இட் நீட் நாட் ஈவன் பி யுவர் நேம், அந்ய அபிதாயி வேறு ஒரு அர்த்தத்தை குறிப்பதாக இருக்கக்கூடிய தவ நாம கிரகீதம், உன்னுடைய பெயரானது எடுக்கப்பட்டது. யுதிஷ்டிரஹாங்கிற இடத்துல யுதி சஹா ஸ்திரஹா அஸ்தி அப்படின்னுட்டு துரியோதனனை பத்தியே சொல்லாம இருக்கலாம், ஆனா அதை கோர்க்கிற விதத்துல யுதிஷ்டிரன் ஞாபகம் வந்து யுதிஷ்டிரனோட பேரை கேட்டா மாதிரி ஆகி, அது வந்து அனுஸ்மிருத ஆகண்டல சுமன விக்ரமஹா, அர்ஜுனனுடைய ஒரு விக்ரமம் இவனுக்கு ஞாபகம் வந்து அப்படியே தலை குனிஞ்சு எப்படி துரியோதனன் நின்னா அப்படின்னு சொல்றோமே, இங்க அதுதான் அந்த திராச உதயகாங்கிறது அந்த இடத்துல தான். அந்ய அபிதாயி வேறு ஒரு அர்த்தத்தை குறிப்பதாக இருக்கும் தவ நாமா, உன்னுடைய பெயரானது கிரகீதம், கேனாபி கிரகீதம், யாரோ ஒருத்தர்னால உன்னுடைய பெயரானது கூறப்பட்டது, ஆனால் வேறு ஒரு அர்த்தத்தில், உன் பேரு நீதான் இந்த ராஜா அப்படின்னு சொல்லி குறிக்கப்படவில்லை, சரியா? அப்படி இருக்கிறச்சு இவனுக்கு என்ன எடுத்து, இந்த சத்ரு என்டர்டெயின்மெண்ட்காக கிளம்பின இந்த சத்ரு விளையாடலான்னுட்டோம். அப்போ தத்ர அந்த ஸ்தலத்துல அந்த சமயத்தில் விஷமாம் அவஸ்தாம் அகரோத், ஏதோ ஒரு விஷமாம் ஒரு மாறுதலான ஒரு அவஸ்தையானது ஏற்பட்டது. அப்போ சந்தோஷமா இருந்து கொண்டு இருக்கிறச்சு உங்களுக்கு மாறுதலான ஒரு அவஸ்தை ஏற்பட்டுடுத்துனா அங்க பயம் உண்டாயிடுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திராச உதயா, பயத்தினுடைய ஒரு உதயம் தெரியறது இங்க, இந்த பாவத்தினுடைய உதயம் ஆனா ராஜாபிஷேகமான ரதிக்கு அங்கமா போயிடுச்சு, சரியா? ராஜாவை வந்து வர்ணிக்கணும்னு பாக்குறான், ராஜாவை போற்றி பிரசம்ச பண்ணணும்னு பாக்குறான், பிரசம்ச பண்ற இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இந்த பாவ உதயம்ங்கிறது உனக்கு அங்கமா போயிடுச்சு. அப்போ அபரஸ்யாங்கம்னு இது குணிபூதம் வியங்கியத்தினுடைய ஒரு உதாரணம், சரியா? நெக்ஸ்ட் அசோடா, இது வந்து பாவ உதயத்துக்கு அடுத்தது சந்தி, பாவ சந்தி சொல்லுமா? இந்த இடத்துல எப்படி எது அங்கம் எது அங்கின்னு எப்படி சொல்றாரு? ராஜாபிஷேகமான ரதி, ஏன்னா இது வந்து விஷமாம் அவஸ்தாம் அகரோத்துங்கிற இடத்துல உனக்கு வந்து வாச்சியமா போயிட்டு சொல்லியும் அந்த பாவ உதயம்ங்கிறது, அதனால இதுக்கு வந்து சமாஹித அலங்காரம்னு பேருன்னு நினைக்கிறேன். சமாஹிதமா ஊர்ஜஸ்வியா, பாவோதயத்துக்கு பாவோதயங்கிறதே அலங்காரமா இல்ல, சமாஹிதங்கிறது தான் பாவோதய பாவசந்தி பாவசபத்ரதா, இதெல்லாம் வந்து ரசவத்து அலங்காரமா போயிடுறது. சோ பாவம் வந்து எங்க அங்கியா இருக்கோ அங்க சமாஹித அலங்காரமா? சமாஹிதா பாவ உதயம்ங்கிறது எங்க உனக்கு வாச்சியமா போயிடுத்தோ, எப்படி அந்த இடத்துல வந்து ஸ்ருங்கார ரசம்ங்கிறது அந்த அயம்ச ரசனோத்கர்ஷி இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல ஸ்ருங்கார ரசம்ங்கிறது வாச்சியமா இருக்கு, கருண ரசம்ங்கிறது வெங்கியமா இருக்கு, அத வந்து பெரிய துவனி ஸ்லோகம்னு தான் பல பேர் சொல்றா, அதை ஹைலைட் பண்ணி சொல்றா. இந்த இந்த அபரஸ்ய அங்கம்ங்கிற இந்த கேட்டகரி இருக்கு பாத்தியா, இந்த இடத்துல வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் எ டவுட் ஆஸ் டு வெதர் இது வந்து துவனி ஸ்லோகமா இல்லையாங்கிறதுல,
ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து அங்கம் அங்கி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரசம் அல்லது பாவ பாவாபாச எல்லாமே இருக்கு, ரசாபாச எல்லாமே. அந்த இடத்துல அங்க பாவத்தை பார்க்க எது அழகா இருக்கு, எதுல வந்து சமத்காரத்துவம் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதனுடைய பிராதான்யத்தை சொல்றோம். எதுல இங்க சமத்காரம் இருக்கு? இப்ப அஹிம்ச ரசனோத்கர்ஷி எடுத்தோம்னா, சமத்காரம் வந்து உங்களுக்கு சிருங்காரத்துல இருக்கு, கருணத்துல சமத்காரம் இல்லை, வெங்கியமா தெரியக்கூடிய கருணத்துல சமத்காரம் இல்லை. அதை விட இந்த சிருங்காரத்துக்கு இருக்கக்கூடிய சமத்காரம் அதை ஹைட்டன் பண்ணலாமா இருக்கும் கான்டெக்ஸ்ட்ல. ஆனா அந்த சமயத்துல நமக்கு வந்து அங்கி பிரதானமா இருக்கக்கூடிய ரசம், வெங்கியமா இருக்கக்கூடிய ரசமானது உங்களுக்கு பிராதான்யமாக அதுல ஒரு சமத்காரம் இல்லைன்னா, அந்த இடத்துல வாச்சியமா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு பிராதான்யம் ஏற்பட்டதுன்னா, அப்போ அது குணீபூதமா ஒத்துக்கிறோம். புரியுறதா? ஆக்சுவலி இப்ப இன்னொரு இந்த வாட்சியமா ரசம் வருதுன்னா என்னது? வாச்சியமான அலங்காரமா நம்ம வந்து எதனால வாட்சியமா இருக்காது? வாட்சியம் எதனால நாட்டு சொல்லப்படுது? வாக்கியம்னா ஸ்ருங்காரம் இருக்குங்கிற மாதிரி இல்ல. அதாவது தேர் ஆர் டூ ரசம்ஸ் வச்சுக்கோ, ஏன் ஒன்னு இன்னொன்றுத்துக்கு அங்கமா போறது. வாட்சியமான நான் ஐ டோன்ட் மீன் அஸ் அ பிரைமரி மீனிங். ஆமா, அதாவது ஒரு ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறச்சே நமக்கு தெரியறது இல்ல ஃபர்ஸ்ட். முதல்ல அது தெரியறது, ஆ, முதல்ல அது தெரியறது. முதல்ல அது தெரியறது. இங்க வந்து திராச உதயங்கிறது உங்களுக்கு உனக்கு வந்து பேஸா இருக்கோ இல்லையோ. வெங்கியமா இருக்கிறது வந்து ராஜாபிஷேகமான ரதிங்கிறது வெங்கியம் தானே, இங்க அப்படி இல்லையே உனக்கு. ராஜா நீ வசதி, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலையேங்க. டைரக்டா சொல்லியிருக்கிறது என்ன? உன்னோட பேரை கேட்ட உடனே எவனுக்கோ வந்து பயம் ஜாஸ்தியாருது அப்படிங்கிற அந்த பயத்தினுடைய உதயம் தானே உனக்கு எக்ஸ்பிரஸ்டா இருக்கு இங்க. அப்போ இந்த இடத்துல பாவ உதயங்கிறது எக்ஸ்பிரஸ்டா இருக்கு. வெங்கியமா இருக்கக்கூடிய சஜஷன் என்னன்னா, கவிக்கு ராஜா பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அது எக்ஸ்பிரஸ், இது சஜஸ்டட். ஆனா அந்த சஜஸ்டடா இருக்கக்கூடியதுல ஒரு சமத்காரம் இல்லை, அது பிரதானமா இல்லை. அது இங்க பிரதானமா இருக்கக்கூடிய அந்த பயத்தினுடைய உதயம்ங்கிற இடத்துல அங்கமா போயிடுறது. இது வந்து இன்னும் ஒசத்தியா தெரியறது, இதுக்கு இன்னும் பிராதான்யம் இருக்கு. புரியுதா? இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையில அதெல்லாம் இப்ப புரிஞ்சு எடுத்தோம். ஜஸ்ட் எனக்கு ஆக்சுவலி இப்ப நான் வேற பாயிண்ட்ல வந்து மாட்டேன் இருக்கேன். இந்த வாட்சியம்னு சொல்றது, சோ முதல் லெவல்ல வந்து இந்த திராசோதயம் அந்த இந்த அஹிம்சரசனோத்கர்ஷில சிங்காரம் தெரியாது இல்லையா? ஆமா ஆமா சோ அதுவும் ஆனா ஒரு ஒரு லெவல் ஆஃப் வியஞ்சனா தான் இல்லையா? ஒரு லெவல் ஆஃப் ஆமா வியஞ்சனா தான். எந்த ஆமா. திஸ் இஸ் தி செகண்ட் ரெண்டாவது லேயர் இல்லையா? ஓகே, அதுதான் கேட்டேன். பின்னாடி இன்னொரு இடம் இன்னும் பேரை குழப்ப போறாரு. எப்படின்னா, அவர் கிளியரா சொல்லிடுறாரு, ரெண்டு துவனி, ஒரு ஒரு குணீபூதமும் ஒரு ஒரு துவனியும் உங்களுக்கு சேர்ந்து வர்றச்சே, அத வந்து அதனுடைய ஒரு காம்பினேஷன்ஸை வந்து இது வரைக்கும் யாருமே ஹைலைட் பண்ணல, ஆகையினால நான் அதை குணீபூத வியங்கியமா நான் போட்டுடுறேங்கிறார். அர்த்தாந்தர சங்கிரமிதமும் அத்தியந்த திரஸ்கிருதமும் சேர்ந்து வருது, சரி ஒத்துக்கிறேன், அது பரவாயில்ல. ரசவத அலங்காரமும் ஒரு பிரமாதமான துவனி, ரெண்டுமே சமத்கார ஆவகமா இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. எனக்கு அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு சொல்ல தெரியலங்கிறதுனால அதை இந்த செக்ஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னுட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஓகே. சரியா? சோ அதையும் மனசுல வச்சுக்கோ, அந்த இடத்துலயும் உனக்கு வந்து டவுட் வரும் சிலது. அதனால இந்த லெவல்ல என்ன பண்ணுவோம்னா, காவிய பிரகாசத்துல இட் இஸ் பெட்டர் டு ஜஸ்ட் டேக் வாட் ஹி சேஸ் அண்ட் தென் அப்புறமா அப்ளிகேஷன் லெவல் வந்து மற்ற டெக்ஸ்ட் நம்ம படிக்கிறச்சே நமக்கு வந்து சில விஷயங்கள் கிளியர் ஆகும். ஓகே. சரியா? பட் ஆனா இது எல்லாமே இன்வால்விங் கஞ்சனா வியாபாரம் தான். ஆமா அபிதா வந்து அஃப்கோர்ஸ் அபிதா முதல்ல இருக்கு, பட் ஆனா அது வந்து ஆ, கஞ்சனா இல்லாத இது வராது இல்லையா? அதுதான். வெஞ்சனா இல்லாத வராது உனக்கு. ஓகே. வெஞ்சனா இல்லாத உனக்கு வந்து இந்த ராஜாபிஷேகமான ரதி கிடையாது, தெரியாது. வெஞ்சனா வியாபாரம் தேவை அங்க. அடுத்தது வந்து பாவ சந்தி. அசோடா தக்கால உல்லசது
असहभावस्य तपसः कथानां विश्रम्भेषु अथ च रसिकः शैलदुहितुः प्रमोदं वा दिश्यात् कपटवटुवेषापनयने त्वरा शैथिल्याभ्यां युगपद् अभियुक्तः स्मरहरः. स्मरहरः शिवन் வஹா பிரமோதம் திஷ்யாத், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். அவருக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, துஸ்ஸகமான ஒரு தபஸ் வந்து பொறுத்துக்க முடியல பகவானுக்கு, சிவனுக்கு, பரமேஸ்வரனுக்கு. அதே சமயத்துல அதாவது தன்னை ரிவீல் பண்ணிட்டாருன்னா அந்த மொமெண்ட்ல அவளுடைய தபஸ்ங்கிறது முடிஞ்சிரும். ஆனா அதே சமயத்துல அவருக்கு வந்து அவளோட வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. போக்குவரத்து இது நீ இந்த இதுல பஞ்சம சர்க்கத்துல ஃபுல்லா இதுல குமார சம்பவத்துல வந்து அஞ்சாம் சர்க்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை டைலாகும் எப்படின்னா, சிவனை போய் நீ வந்து ஆசைப்படணுங்கிறியே, உனக்கும் உங்க அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியும், அவருக்கு வந்து ஒரு அஜ்ஞாத பிரபவா, அவருடைய பிரபவ என்னங்கிறதே தெரியாது, யாரு அப்பா அம்மானே தெரியாது, உனக்கும் அவருக்கும் எப்படிமா ஒத்து வரும். அதுக்கு உடனே அவ கோபப்பட்டு பதில் சொல்லுவோம். இந்த பேக் அண்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதையும் விடுறதுக்கு அவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. இதுலயும் ருச்சி இருக்கு, அதே சமயத்துல யோ இந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு தபஸ் பண்றாளே அப்படிங்கிறதையும் அவருக்கு பொறுக்க முடியல அந்த சமயத்துல. சோ இந்த ரெண்டு ஒரு ஒரு ஆவேகம் தைரியம், அந்த ரெண்டுமே அந்த ஒரு ரெண்டு பாவத்தினுடைய ஒரு சந்தி இந்த ஸ்லோகத்துல தெரியுது. எப்படி தற்கால உல்லசத்து அசகபாவசிய தபசா அசோடா, சிவஹ ஸ்மரஹரஹாக்கு அட்ஜெக்டிவ் அங்க. சோ அசோடா அவருக்கு பொறுக்க முடியல இந்த தபஸினுடைய ஒரு அசகபாவசிய தபசா அசோடா, பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இந்த தபஸை பொறுத்துக்க முடியாதவராக இருக்கார். சோ அந்த சகிஷ்ணுதாங்கிறது தபஸுக்கு கிடையாது, ரொம்ப சிவியரா இருக்கு அந்த தபஸுங்கிறது. அது எப்படி தற்கால அந்த சமயத்தில் உல்லசத்து தெரியக்கூடிய அசகபாவசிய தபசா, தபஸ் பொறுத்துக்க முடியாத தன்மைங்கிற ஒரு இருக்கே அந்த தபஸுக்கு, அது அதை இவரால பொறுத்துக்க முடியல. அசோடா தப குருவந்தீம் பார்வதீம் வடுவேஷேன சலயதா மகாதேவசிய வர்ணனம் இதம். சரியா, சோ கபட வடு வேஷ அபனயனே, சரி வருவோம். கதானாம் விஸ்ரம்பேஷு ச ரசிகா சைலதுஹிதுஹு கதானாம் விஸ்ரம் கதானாம் சைலதுஹிதுஹு விஸ்ரம்பேஷு ரசிகா சஹ. அந்த சைலதுஹிதுஹு விஸ்ரம்பேஷு, பார்வதியினுடைய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா சில கதைகள்லாம் அவ சொல்றாள் இல்லையோ, இவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. சஹ தானும் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கோம், இவரும் பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கார். ஏன்னா கபட வடு வேஷம், கபடமான ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கார். வந்திருக்க கூடியதுனால இவளுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுறது. அந்த ட்ரஸ்டினால சில விஷயங்களை சொல்றா, ஏமா நீ இப்படி பண்ணிருக்க கேக்குற ரவுலி அந்த வழிமுறையே அதாஜி நாஷாட தர பிரகல்பவாக்கு அந்த அஞ்சாம் சர்க்கம் படிச்சாதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியும்னு எனக்கு தோன்றது. அந்த அத அஜினா ஆஷாட தரஹா பிரகல்பவாக்கு அப்படியே பிரதமாசிரமோ யதா, ஃபர்ஸ்ட் ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம் வந்து அப்படியே உருவெடுத்து வந்த மாதிரி எப்படி இருக்கோ பர்சானிபிகேஷன் மாதிரி இருந்தார் சிவன். வந்த உடனே அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித்குஷம், உனக்கு வேணுங்கிறவத்துக்கெல்லாம் வந்து உன் கிரியைக்கு உண்டான சமித்து தர்ப்புல்லு இவையெல்லாம் உனக்கு கிடைக்கிறதா, ஜலம் கிடைக்கிறதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுட்டு வர்றச்சு, தன்னோட கூட தானும் எந்த ஒரு வழிமுறையில இருக்கோமோ அதே வழிமுறையில இருக்கக்கூடியவர், அதனால ஒரு விசிரம்பாக ஒரு ட்ரஸ்ட் ஏற்பட்டிருக்கு பார்வதிக்கு. அதனால சில கதைகளை அவ சொல்றா, இல்ல இந்த மாதிரி நான் பண்ணேன் அது கிடைச்சது இது கிடைச்சதுன்னு அவ சொல்றாளா இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுடுத்து. அண்ட் என்னத்தினால நீ இதை பண்றன்னு கேட்ட உடனே பரமசிவனை வந்து அடையணுங்கிறதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பழைய கதையெல்லாம் சொல்லியிருப்பாளா இருக்கும். அந்த மன்மத்தனை எரிச்சா எரிச்சதுனால என்னுடைய தபஸ்னால சரீரத்தினால இவரை அடைய முடியாது, தபஸ்னாலதான் அடைய முடியும்ங்கிறத நான் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்றாரோ இல்லையோ, இத வந்து பார்வதி வாயாலேயே பரமேஸ்வரனுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரசிச்சு கேட்கிறாங்க. ரசிகா கதானாம் ரசிகா, எந்த கதைகள் அப்படின்னா சைல துஹிதுஹு விஸ்ரம்பேஷு கதா சைல துஹிதுஹு கதானாம் விஸ்ரம்பேஷு அதஜ ரசிகா, மேலும்
முதல்ல பொறுக்க முடியல, உடனே தன்னை ரிவீல் பண்ணிட்டு வா நான் உன்னை அழிச்சுட்டு போறேன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அம்பாள் வந்து பேச்சு கொடுக்கறா, அந்த பேச்சுல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், அது அதனால வரக்கூடிய கதைகள், அதை வந்து ரசிக்க அந்த அந்த ரசனையும் விட்டு கொடுக்க முடியல பரமேஸ்வரனால. கதானாம் விஸ்ரம்பேஷு அதச ரசிகா சைலதுஹிது பிரமோதம் வகா திஷ்யாத், அது இருக்கட்டும். கபட வட்டு வேஷ அபநயனே, அந்த கபட்டமான ஒரு ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை அவர் போட்டு இப்ப கபட்டமா வந்திருக்காரோ இல்லையோ, அதை அபநயனே விளக்குவதில் துவரா சைதில்யாம்பியாம் யுகபது அபியுக்தா, ஒரே சமயத்துல கிடுகிடுன்னு அந்த அந்த வேஷத்தை போக்கணும்னு அவருக்கு ஆசையா இருக்கு. ஏன் தபசா அசோடா, தபசு பொறுத்துக்க முடியல, ஆகையினால வட்டு வேஷ அபநயனே துவரா. சைதில்யம்னா இல்ல ஒரு தீரத்துவம், இந்த இடத்துல ஆவேகம்ங்கிறது துவரா, அதுதான் அந்த ஆவேகாங்கிற பாவம். சைத்தில்யம்னா அந்த வடுவேஷ அபநயனே சைத்தில்யம், ஒரு ஒரு லாக்ஸ் பிஹேவியர், அவருக்கு வந்து அதை விளக்கணுங்கிறதுல வந்து ஒரு ஆலஸ்யம் இருக்கு. எதுக்கு இப்ப இதை எடுக்கணும், இவதான் இப்படி கதையை பேசுறாளே, நன்னா பேசுறாளே, நம்ம கேட்டுட்டே இருக்கலாமே அப்படின்னு அவருக்கு வந்து அதை ரசிக்கிறதுல ஒரு ஆசை இருக்கான். அதனால கபட வடுவேஷ அபநயனே சைத்தில்யம் அப்படி வர்த்ததே தத்ர, அதனால ரெண்டு பாவமும் சேர்ந்து ஒரே சமயத்துல பரமேஸ்வரன் இருக்கு. அவரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், ஏன்னா அத அந்த பாவ சந்திய ரசிக்கிற வச்சு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இல்ல, அதனால இவர் தான் சரியான பர்சன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு தேவ அபிஷேகமான ரத்தின்னு விடுறாரு. பக்தி இல்லாத என்ன அதுல, தேவ அபிஷேகமான ரத்தி, அதுக்கு இந்த பாவ சந்தி துவரா சைத்தில்யம்ங்கிறதுனால இண்டிகேட் பண்ணப்பட்ட ஆவேகா தைரியம், தைரியம்ங்கிறச்சு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், நம்ம வந்து இந்த வேஷத்தை கலைக்க கூடாது, ஏன்னா அம்பாள் பேசுற பேச்சு கேட்கணும் அப்படின்னு, சரியா? அதனால அத்த ஆவேக தைரியயோகோ சந்தி. அடுத்தது வந்து பாவ சபலதா, பஷ்யேத் கஷ்டித் சல சபல ரே துவரா காத்வரா அகம் குமாரி ஹஸ்தாவலம் ஹஸ்தாலம்பம் விதர ஹஹா வித்கிரமஹ குவாசி யாசி இத்தம் பிருத்திவி பரிபிருட பவத் வித்விஷா அரண்ய விருத்தேகே கன்யா கஞ்சிது பல கிசலயானி ஆததானா அபிதத்தே. கன்யா பல கிசலயானி ஆததானா கஞ்சிது அபிதத்தே, யாரோ ஒருவரிடம் கன்யா ஒரு பெண்ணானவள் பல கிசலயானி ஆததானா பழங்கள் இலைகள் இவைகளை பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அவ என்ன பண்றான் இந்த மாதிரி பேசுறா, என்ன இத்தம் அபிதத்தே இவ்வாறு கூறுகிறாள். பிருத்திவி பரிபிரிட, பிருத்திவி பரிபிரிட ஒரு அரசனை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த கான்டெக்ஸ்ட் பாருங்கோ, கிஞ்சித்து உத்பின்னயா உத்பின்ன யௌவனாயாக, இங்க இருக்கு இந்த வியாக்கியானத்துல பார்த்தேன்னா தெரியும், கிஞ்சித்து உத்பின்ன யௌவனாயா யௌவனாயாக, கொஞ்சம் அவளுக்கு யௌவனம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, பிரகிருத நிப நிருப விரோதி வனவாசி நிருபகன்யாயாக. இங்க பிரகிருதமான ஒரு ராஜாவை பார்த்து ஒரு கவி வர்ணிக்கிறான், அவனுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய ஒரு ராஜா, அந்த ராஜாவனுடைய ஒரு பெண், அவ தான் இங்க பேசுறான். காட்டுல அந்த காட்டுல பலாதி ஆகரண சமயே பழங்கள் முதலிய பழம் முதலிய விஷயங்களை அவ வந்து பறிக்கிறான். அப்படி பறிக்கரிச்சு கஸ்மின் சித்து காமுகே ஜாத அனுராகாயாக உக்தி வர்ணனம். இது காட்டுல இருக்கக்கூடிய சத்ரு ராஜா, அந்த சத்ரு ராஜாவினுடைய பெண்ணு, பழங்கள் எல்லாம் பறிக்கிறா சாப்பிடறதுக்காக. பறிக்கிற சமயத்துல ஒரு காமுகன் வந்து அப்ரோச் பண்றான் அவளை, அப்ரோச் பண்றச்சு இவ வந்து பேசக்கூடிய பேச்சு முன்னாடி ரெண்டு லைன், அந்த ரெண்டு லைன்ல தான் பலவிதமான பாவங்களுடைய ஒரு சேர்க்கை இருக்கு. பஷ்யேத் கஷ்டித்து, யாராவது பாத்துட போறா நீ கிளம்பு இந்த இடத்துல இருந்து, அந்த காமுகனை பார்த்து அவ அட்ரஸ் பண்றான். ஹே சல, ரொம்ப சலனா ஒரு சஞ்சலமானவனே, கஷ்டித்து பஷ்யேத்து யாராவது பாத்துருவா, அதனால ஹே சபல சல நீ போ அப்படிங்கிறார். சபல சபலமானவனே,
சல நீ போ, அந்த சலங்கிறத வந்து வெர்பா எடுத்துட்டு சபலங்கிறத வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சோ ரே சபல, ரொம்ப சஞ்சலமானவனே, யாராவது நம்மளை இங்க பாத்துற போறா, நீ கிளம்பு சல. அடுத்தது காத்வரா அகம் குமாரி, உடனே பார்த்துட்டு அவன் கிளம்ப போற மாதிரி இருக்கிறச்சே, ஐயோ நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புற, நான் இன்னும் குமாரியா இருக்கேன், எனக்கு இன்னும் இன்னொருத்தரோட ஒரு சங்கமம்ங்கிறது ஏற்படல, நான் இன்னும் யவ்வனத்திலேயே இருக்கேன், அதனால உனக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுற, எதுக்காக நீ கிளம்புற. அடுத்தது சரியா, ஹஸ்த ஆலம்பம் வித்தர, என் கைய செத்த புடிச்சுக்கோ ஏன் வித்தர அப்படின்னா, இல்ல இல்ல, ஹஸ்த ஆலம்பம் வித்தர, சாரி, கை பிடிச்சுக்கிறத குடு, அதாவது செய், கை பிடித்தல் என்பதை செய், வித்தர தத. யோ இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடுத்தே, குவாசி யாசி, எங்க நீ இப்போ போகிற, எங்க இருக்கன்னு கேக்குற, அடுத்தது எங்க போற அப்படின்னு கேக்குற. இதுல வந்து எட்டு விதமான விஷயம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஹே சபல கஷ்டித்து பஷ்யேத்து, முதல்து. ரெண்டாவது வந்து சல நீ போ. மூணாவது வந்து காத்வரா, எதுக்காக இப்படி அவசரப்படுற. நாலாவது நான் வந்து இன்னமும் குமாரியா இருக்கேன், அகம் குமாரி. ஐந்தாவது ஹஸ்தாவலம்பம் வித்தர, கை பிடிச்சுக்கோ. ஆறாவது வந்து ஹஹா வியுத்கரமஹா. ஆறாவது குவ அசி, ஹஹாங்கிறது ஒண்ணு, வியுத்கரமஹாங்கிறது ஒண்ணு, குவ அசி யாசி, எங்க செல்கிறாய் இப்படின்னு. ஹே பிருத்திவிபிரிட அரசனே, பவத் வித்விஷஹா கன்யா, பவத் வித்விஷா, உன்னுடைய எதிரியா இருக்கக்கூடிய சத்ரு ராஜா, அவன் அரண்ய விருத்தேகே, காட்டில் வசிக்கக்கூடிய பவத் வித்விஷா உன்னுடைய சத்ருவானவன், அவனுடைய கன்யா அவனுடைய பெண்ணு, பல கிசலையானி ஆததானா, பழங்களையும் இலைகளையும் பறிக்கக்கூடியவளாக, கஞ்சித்து அபிதத்தே, கஞ்சித்து காமுகம் அபிதத்தே. சரியா, இதுல வந்து ஒவ்வொன்னும் நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு பாவத்தை கொடுக்க போறது. என்னாச்சு, அத்ர சங்கா, சங்காங்கிறது பயம், பசியேது கஷ்டித்து, யாராவது பாத்துற போறாளேங்கிற ஒரு சங்கா. அடுத்தது சல நீ போ அப்படின்னு சொல்றச்சே, நீ போ போ அப்படின்னா ஒரு ஒரு அசூயா அங்க. எதுக்காகனா, ரே சபல, நீ வந்து கிளம்பணும்னு ஆசைப்படுறன்னு இன்னொருத்திய போய் நீ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற, சஞ்சலத்தோட இருக்கக்கூடியவனா இருக்க, அதனால நீ கிளம்பு இங்க இருந்து, எனக்கு ஒண்ணும் உன்னோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாரோட இருக்கணுங்கிறதுக்காக நீ கிளம்புறியோ நீ போய்க்கோ, அதனால உனக்கு ஒரு சபலத்துவத்தை நீ காமிக்கிற, சோ நீ கிளம்பு அப்படின்னுட்டு ஒரு அசூயா அங்க தெரியறது. ரெண்டாவது பொறாமன். மூணாவது என்ன, காத்வரா, எதுக்காக நீ இப்படி வந்து அவசரப்படுற, தைரியமாயிரு, அதாவது அங்க திருதி எதுக்கு தெரியறதுன்னா, ஒரு பேஷன்ஸோட இருக்கலாம் அவ, இப்ப என்ன அவசரம், எதுக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம் ஒண்ணு, இல்ல அந்த காமுகன் வந்து இவளிடத்துல காமிக்க கூடிய ஒரு அவசரம், சீக்கிரமா அவளோட இருக்கணும், கூட சேரணும்ங்கிற ஆசையை அவன் வந்து அவனுடைய இம்பேஷன்ஸ் அவன் காமிக்கிறச்சு, இவளுக்கு பேஷன்ஸ் இருக்கிறத அவ காமிக்கிறா, காத்வரா இப்ப என்ன அவசரம் அப்படின்னு கேக்குறச்சு, ஒரு தைரியத்தை மனோதைரியத்தை அவன் காமிக்கிறான். அகம் குமாரி அப்படிங்கிறச்சு ஸ்மிருதி, ரொம்ப அவசரப்படாத, நான் வந்து இன்னமும் இன்னொருத்தியோட இல்ல, நான் ஒரு கன்யாஸ்திரீ அப்படிங்கிற ஒரு இதை ஞாபகப்படுத்துறேன் அந்த இடத்துல, அகம் குமாரி அப்படின்னு. ஹஸ்தாலம்பம் குரு அப்படின்னா, என்னால முடியவே இல்லை, எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, அதனால நீ என் கைய புடிச்சுக்கோன்னு அவ சொல்றா, அது வந்து சிரமஹாங்கிற ஒரு குவாலிட்டி. ஹஹஹான்னு சொல்றச்சு தைன்யம், ஐயோ என்னால முடியலையே அப்படிங்கறச்சு ஒரு ஒரு பேத்தட்டிக் நேச்சரை தெரிவிக்கிறா. வியுத்கிரமஹா, இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறு நடந்து போயிடுத்து, இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அவ வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. விபோதஹா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி சேரக்கூடாதுன்னு வியுத்கிரமஹான்னு சொல்றச்சு, ஒரு கன்னியாஸ்திரிய நீ அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மதியும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஐதர் விபோதா ஒரு இது வந்துருத்து, ரியலைசஸ் சர்டன் திங்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மதி, ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அடுத்தது வந்து கடைசியில குவாசி யாசி, நீ எங்க இருக்க, எங்க போற இப்போ,
யாசி, எங்கு செல்கிறாய், எங்கு இருக்கிறாய், எங்க செல்றாய் அப்படின்னு வந்து கேக்குறச்சு ஒரு உற்சுகதா, ஒரு ஈகர்னஸ், எங்க போறே இப்போ போகாதே அப்படின்னு ஒரு ஈகர்னஸ் டு பி வித் ஹிம், அது தெரியுது. சரியா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கமா இருக்கு. இது எல்லாமே மேலோங்கி நமக்கு தெரியறது எதுக்குன்னா, இந்த நிருப விஷயகமான ரதிபாவே இந்த சபலதாங்கிறது அங்கமா தெரியறது, அங்கமா ஆயிடுறது. ஆனா இதுதான் வந்து இன்னும் சமத்கார ரூபமா இருக்கு. மெயின் நமக்கு பாயிண்ட் என்னன்னா, அங்கி என்னன்னா, பிரதானம் என்னன்னா, ரதி ராஜ விஷயகமான ரதி. சரியா, ஏதேச்ச ரசவத் அலங்காராக, ஏதேச்ச ரசவத் அலங்காராகங்கிறச்சு இந்த இது எல்லாமே சந்தி, பாவ உதயம், பாவ சாந்தி, பாவ சந்தி, பாவ சபலதா, இந்த நாலுமே சமாஹித அலங்காரம். அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு ரசம் அங்கமா இருந்ததுன்னா ரசவத் அலங்காரம். இன்னொன்னு, ரசத்துக்கு பாவத்துக்கு ரசம் அங்கமா இருந்தாலும் அதேதான், ரசவத் அலங்காரம் தான். பாவத்துக்கு பாவம் அங்கம்னா பிரேயோ அலங்காரம். எங்க ரசாபாசமும் பாவாபாசமும் அங்கமா போறதோ அது வந்து ஊர்ஜஸ்வி அலங்காரம். மத்த நாளுமே சாந்தி, உதயம், சந்தி, சபலதா, இந்த இடத்துல சமாஹிதம். ஓகேயா, யத்யபி பாவோதய பாவசந்தி பாவ சபலத்வானி ந அலங்காரதையா உக்தானி, உன்னோட கேள்வி இங்க வருது, ததாபி கஷ்டித் ப்ரூயாத் இதி ஏவம் உக்தம். ஏவம் உக்தம்ங்கிறது வந்து இந்த இடத்துல முன்னாடி அவர் சொன்ன இடம், தேஜ குணிபூத வியங்கி அபிதானே உதாகரிஷ்யாமகான்னு ஒரு இடத்துல சொன்னார். ரச பாவ ததாபாச பாவசாந்தியாதிகி அக்கிரமஹான நாலாவது உல்லாசத்துல பின்னோ ரசாத்தி அலங்காராது அலங்காரியதையா ஸ்திதா அப்படிங்கிற அந்த காரிகைக்கு எக்ஸ்பிளனேஷன் இப்ப அஞ்சாவது உல்லாசத்துல பாக்குறோம். சரியா, ரச பாவ ததாபாச பாவசாந்தி அக்கிரமஹ, அப்படியே அசம்லக்ஷி கிரமத்வனியினால நமக்கு தெரியக்கூடியது. கம்பேர் அந்த ஸ்லோகங்களையும் இந்த ஸ்லோகங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அதுல எல்லாமே வெங்கியமா தெரியக்கூடிய ரசம், வெங்கியமாக சுங்கார ஆபாசம் தெரியும், வெங்கியமாக உங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து ராவணன் வந்து சீதையை வர்ணிச்சுட்டே இருக்கிறச்சு, அந்த சுங்கார ஆபாசம்ங்கிறது நமக்கு வந்து வெங்கியமா தான் தெரியறது அப்படிங்கிறார். சோ ரசாதி அலங்காரத்துவம், அது ரச ரசம் முதலிய விஷயங்கள் வந்து அலங்காரமா ஆகிறதுங்கிறது இப்ப குணிபூத வெங்கியத்துல நமக்கு சொல்லியிருக்க. சரியா, கொஞ்சம் அது அது ரெண்டுத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இட் இஸ் டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் எங்க அது வந்து அலங்காரமா ஆறுது, எங்க அலங்காரியமா ஆகிறது ரசபாவாதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரிச்சு புரிஞ்சுக்கிறது. நம்மளால நாளைக்கு காவியங்கள் படிக்கிறச்சே நமக்கு அது வந்து புரியுமா அப்படின்னா இட்ஸ் டஃப். இதுதான் யோசிக்கிறேன். இந்த செக்ஷன் இதோட முடியறதா, இந்த அபரசியாங்கம்? ஆமா, அபரசிய அங்கம் இல்ல, இன்னும் முடியல, அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு இருக்கு, ரெண்டு ஸ்லோகம் இருக்கு, அதோட முடியறது. ஓ சரி, அப்புறம் நான் அப்புறம் கேக்குறேன். ஆ சரி. சோ யத்யபி சஹா நாஸ்தி கஷ்டித் விஷயா யத்ர த்வனி குணீபூதயோ குணீபூத வ்யங்கயோஹோ ஸ்வப்ரபேதாதிபிஹி சஹா சங்கரஹ சம்சிருஷ்டிஹி வா நாஸ்தி ததாபி பிராதான்யேன வியபதேசாக பவந்தி இது க்வசித் கேனசித் வியவஹாரஹ. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கஷ்டித் எத்ர எங்கு த்வனி குணிபூத வியங்கயோஹோ, த்வனி காவ்யம் குணிபூத வியங்கிய காவ்யம், அதாவது உத்தம காவ்யம் மத்தியம காவ்யம், இவை இரண்டுமே ஸ்வஸ்வ பிரபேதாதிபிஹி, ஸ்வப்பிரபேதாதிபிஹிங்கிறச்சே அவாந்தர பிரபேதம். இந்த துவனியினுடைய ஒரு பிரபேதமானது குணிபூத வெங்கியத்தினுடைய ஒரு பிரபேதத்தோட அது வந்து சேர்றது, சங்கரம் ஏற்படுறது அப்படிங்கறச்சு, அதே அது அதனுடைய ஒரு பிரபேதங்கள்லாம் வந்து சம்சிருஷ்டி சங்கரம்ங்கிறது கஷ்டித் நாஸ்தி இது ந யத்யபி ச நாஸ்தி கஷ்டித் விஷயா எத்திர துவனி குணிபூதையோகோ சங்கரஹா நாஸ்தி. ரெண்டு நெகட்டிவ் போடுறதுனால சில இடங்கள்ல துவனிக்கும் குணிபூதத்துக்கும் உண்டான ஒரு சங்கரம் சம்சிருஷ்டிங்கிறது ஏற்படலாம், கஷ்டித் விஷயா பவேத் சங்கரஹா.
ஆனாலும் ததாபி பிராதான்யேன வியபதேசாக பவந்தி. எது பிராதான்யேன வியபதேசாகங்கிறது முக்கியம். சோ பிராதான்யமாக எதுக்கு வந்து சமத்காரம் இருக்கோ அந்த சமத்காரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வியபதேசம் அப்படின்னா அதுக்கு நாமன் கிளேச்சர் கொடுக்கறோம். அந்த இடத்துல சகிருதயனா இருக்கக்கூடிய எனக்கு இது குணீபூதமா இருக்கக்கூடிய விஷயம்னு தோணித்துன்னா அது குணீபூதம், தோணித்து இல்லை எனக்கு அது ஸ்புரிச்சதுன்னா, இஃப் ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் கிளியர்லி தட் இந்த இடத்துல துவனிதான் சமத்கார ரூபமா இருக்கு, எனக்கு ஜாஸ்தி சமத்காரத்தை கொடுக்கறது. இப்ப அந்த பரமேஸ்வரன் ஸ்லோகத்துல ஒருத்தனுக்கு வந்து பக்தி தான் மேலவங்க இருக்குன்னு தோணித்துன்னா அவன் வந்து பக்தி ரசத்தை சொல்றான், அவனுக்கு பாவத்வனி தான் வசத்தியா தோன்றது. வேற எனக்கு வந்து என்ன ஒரு சமத்காரமா அந்த பகவானுடைய அந்த ஒரு டைலமாவை என்ன பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் அதுல இருக்கக்கூடிய பியூட்டியை நான் ரசிச்சேன்னா அந்த இடத்துல வந்து அது குணிபூத வியங்கியமா தான் ஆகிறது. ஒவ்வொரு லீலாசுகர் ஸ்லோகத்தையும் எடுத்தோம்னா பல இடங்கள்ல நம்ம ஸ்லோகத்தை ரசிச்சோம்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பை ரசிச்சோம்னா வர்ண விநியாசத்தையும் அந்த சப்த விநியாசங்களையும் ரசிச்சோம்னா அதுவும் நமக்கு வந்து குணிபூத வியங்கியமா தான் இருக்கு. என்ன பண்றது? சோ பிராதான்யேன வியபதேசாக பவந்திங்கிறது முக்கியம் இங்க. பிராதான்யேன எவைக்கு நமக்கு வந்து பிராதான்யம் கொடுக்கிறோமோ, எதற்கு சமத்காரத்துவம் அதிகமாக இருக்கோ அந்த சமத்காரத்துக்கு எது வந்து பிரதானமாக பிரயோஜனமாக நமக்கு இருக்கோ அது வச்சுட்டுதான் அதன் மூலியமாக பிராதான்யேன அப்படின்னா பிராதான்யம் எதற்கு கொடுக்கிறோமோ, எதுக்கு அதிசயித்தமான ஒரு சமத்கிருதி இருக்கோ அதன் மூலியமாக தான் தன்மூலகேன இவ வியபதேசாக கிரியந்தே அப்படின்னா நாம அதுக்கு அப்படிதான் நம்ம சொல்றோம். துவனி எத்திர துவனேகே பிராதான்யம் வர்த்ததே தத்ர துவனிஹி இது வியபதேசா கிரியதே. எத்திர குணிபூதசிய பிராதான்யம் வர்த்ததே தத்ர குணிபூதத்வேனைவ வியபதேசா கிரியதே. எங்க எத்திர ஸ்தலே துவனி குணிபூதயோகோ சங்கரஹ சம்சிஷ்டிஹி வா பவதி. சரியா? இது குவச்சித் கேனச்சித் விவகாரா. சில இடங்களில் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு சொல்கிறோம். சோ அயம்ச ரசனோத்கர்ஷிங்கிற இடத்துல ஆகையினால என்ன ஆயிடுறது, கருண துவனி நமக்கு வசத்தியா இருந்ததுன்னா குணிபூதம் அங்க ஸ்ருங்கார ரசம் துவனிகா மத்தியம. சோ கருணத்தை பொறுத்தவரையில் அது துவனிகாவியமா ஒத்துக்கிறோம். இதை பொறுத்தவரையில் ஸ்ருங்காரம் வந்து வசதியா எடுத்துட்டோம்னா, ஸ்ருங்காரம் வந்து வசதியா இருக்குன்னு சொன்னோம்னா அது குணிபூத வியங்கியமா ஆயிடுறது. இப்ப வந்து ஒரு சப்தசக்தி மூல துவனி வச்சுண்டு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றார். இதுக்கு இதுக்கு வந்து சும்மா ஒரு கோடிட்டு காமிக்கிற மாதிரி ஒரு அபரஸ்யாங்கம் மத்தியம காவியமும் இருக்கு, அதே சமயத்துல நமக்கு வந்து உபமா அலங்கார துவனியும் இருக்கு. எப்படின்னு காமிக்கிறார், ஜனஸ்தானே பிராந்தம் கனக மிருக திருஷ்ணாந்தித தியா வச்சோ வைதேகீதி பிரதிபதம் பிரதிபதம் உதஸ்ரு பிரலபிதம் கிருதாலங்கா கிருதாலங்கா பர்த்துஹு கிருதாலங்கா பர்த்துஹு வதன பரிபாடீஷு கடனா மயாப்தம் ராமத்துவம் குஷலவ சுதா நது அதிகதா. ஒரு தரித்திரன் கான்டெக்ஸ்ட் பாருங்கோ, ராஜசேவா நிர்விண்ணஸ்ய கவேகே உக்திஹி இதம். ஒரு ராஜசேவா நிர்விண்ணசியன்னா ராஜசேவை கிடைக்காத அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு துக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு கவி சொல்றான்னு எடுத்துக்கணும். இது வந்து ஹனுமத் கவி வந்து ஹனுமன் நாடகத்துல கொடுக்கக்கூடியதுங்கிறார். அதுல காண்பிச்ச தெரிஞ்சிருந்தாலும் இதை வந்து பல இடங்கள் வந்து யூஸ்வலி அந்த ஹனுமன் நாடகத்துல இருக்கிறது வந்து மற்றவாளுடைய பத்தியங்களை எடுத்து அங்க சேகரிச்சு போட்டது அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு அந்த ஹனுமன் நாடகத்துக்கு. சோ அதனால இட் கெட் பி ஜஸ்ட் பாப்புலர் இது க்ஷேமேந்திர கிருத கவி கண்டாபரணே ஸ்பஷ்டம்னு போட்டிருக்கார். இது வந்து பட்ட வாசஸ்பதியினுடைய பத்தியம்னு. சோ யாரோ ஒருத்தர் பட்ட வாசஸ்பத்தின்னு அவர் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருக்கும். ராஜ சேவை கிடைக்காத ரொம்ப துக்கத்தோட இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு தரித்திரன் வந்து ராஜாவுக்கு முன்னாடி நின்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பயா ராமத்துவம் ஆப்தம், ராமத்துவம் ராமனாக இருக்கும் தன்மை என்பது என்னால் அடையப்பட்டது. கவி சொல்றான், ஆனால் குஷலவசுதா அதிகதா. குஷலவசுதா
குஷலவத்துவம், குஷலவனை பிள்ளையாக பெற்ற தன்மை அப்படிங்கறது நான் கிடைக்கல, எனக்கு கிடைக்கலங்கிறார். அதே வந்து அங்க சிலேஷம் இருக்கு, எப்படி குஷல வசுதா ந பிராப்தா, ரொம்ப ஒரு குஷல சுந்தரமான அழகான வசுதா ஐஸ்வர்யமுடைய தன்மைங்கிறது ந அதிகதா, என்னால் அடையப்படவில்லை. ராமத்துவம்ங்கிறது அடைஞ்சுட்டேன், குஷல வசுதாங்கிற ஒரு தன்மையை நான் அடையவில்லைங்கிறான். குஷல வசுதாங்கிறது ரெண்டு மீனிங், ராமத்துவம் ராமனு பட்சத்துல போறச்சு, குஷ லவ குஷலவௌ சுதௌ எஸ்ய சஹா குஷலவ சுதா. இங்க வந்து குஷலவ சாரி குஷல வசு சுந்தர ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறான். என்னென்ன முன்னாடி பார்ப்போம், எப்படி ராமனுடைய தன்மை அடைந்தான், ஜனஸ்தானே பிராந்தம் கனக மிருக திருஷ்ண அந்தித தியா, அப்படியே தங்கமயமான மான் கிடைக்க போறது, அதனால அப்படியே கண்மறைக்கப்பட்டவனாக ஒரு புத்தியை கொண்டு ஜனஸ்தானம்ங்கிற ஒரு அரண்யத்துல எப்படி ராமன் வந்து சுற்றினானோ அதே போல மயாபி பிராந்தம் நானும் அலைஞ்சேன் எங்க பார்த்தாலும். என்ன கனகம்ங்கிற ஒரு மிருக திருஷ்ணா, ஒரு கானல் நீர், இந்த இடத்துல கனக மிருக தங்கமயமான மான் அதற்கு ஆசைப்பட்டு கொண்டு திருஷ்ணா, அது அதனுடைய ஆசையினால் அந்தித, அப்படியே ஒரு கண்மூடித்தனமான ஒரு அந்தகாரத்தில் மூழ்கிய ஒரு விவேக சூன்யத்துவம் இருக்கக்கூடிய தீஹி புத்தி, அந்த புத்தி காரணமாக ஜனஸ்தானே ராமேண பிராந்தம் மயாது கனக இதி மிருக திருஷ்ணா. மிருக திருஷ்ணா கானல் நீர், அந்த கானல் நீர் ஒரு மிராஜ் இருக்கு, தங்கம் எங்க கிடைக்கும், எங்க இவன் இவன்கிட்ட போனா தங்கம் கிடைக்கும், இவன்கிட்ட போனா தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கானல் நீர், ஒரு மிராஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தியை வைத்து கொண்டு ஜனஸ்தானே பிராந்தம் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் போய் சுத்தினேன். ஏராளமான அப்படியே ஐஸ்வர்யத்தோட இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கா, இவள்கிட்ட போய் தங்கம் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும்னு சொல்லி நான் போய் போய் நின்னேன். வெறும் அந்த தங்கம்ங்கிறது ஒரு கானல் நீர் மாதிரி எனக்கு வந்து கிட்டக்க போன உடனே இல்லாம போயிடுச்சு, யாரும் கொடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வச்சகா வைதேகி இதி பிரதிபதம், ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒவ்வொரு கால் வைக்கிறச்சேன்னா, அந்த கனக மிருக திருஷ்ணாங்கிறச்சு தங்கமானுக்காக அலைஞ்சப்போ ராமனுக்கு என்ன பிரச்சனையாச்சு, வைதேகி காணா போயிட்டான். சோ ஹா வைதேகி என்ற வார்த்தையை கொண்டு வச்சகா பிரலபிதம் என்ற வார்த்தையானது ராமேண பிரலபிதம் ராமனால் புலம்பப்பட்டது. எப்படி உதஸ்ரு கண்ணிலிருந்து ஜலம் தெளும்ப ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்க வைக்க, ஹா சீதையே எங்க உன்னை காணுமே அப்படின்னு வார்த்தையை கூறி புலம்பினார் ராமன். நான் எப்படி வை தேகி இவனை பார்த்து ஒரு செல்வந்தனை பார்த்து தேகி குடு வையினா அப்பனே குடே அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு இடத்துலயும் மயா உதஸ்ரு அப்படியே கண்ணுல ஜலம் வழிய வழிய நான் வந்து புலம்பினேன். இந்த மாதிரி வார்த்தைய என்ன குடுப்பா குடு 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 குடுன்னு ஒவ்வொருத்தட்டியா போய் நான் நிக்கலையா ஜல கண்ணுல ஜலம் தெளும்ப. அடுத்தது கிருதா லங்கா பர்த்துஹு வதன பரிபாட்டீஷு கட்டனா, ராமன் என்ன பண்ணா லங்கா பர்த்துஹு வதன பரிபாட்டீஷு கட்டனா கிருதா, கட்டனான ஒரு சம்பவமானது செய்யப்பட்டது. எந்த இடத்தில் லங்கா பர்த்துஹு லங்கேஸ்வரனான ராவணனுடைய வதன பரிபாட்டி முகத்தினுடைய ஒரு பரிபாட்டி ஒரு ஸ்ருங்கலா, அந்த ஒரு வரிசையில் ஒரு கட்டனா ஒரு சம்பவமானது செய்யப்பட்டது அப்படின்னா அது அப்படியே ஒரு இல்லாத பண்ணிவிட்டான், ஒரு நாசம் செய்துட்டார். ராவணனுடைய 10 தலையும் வந்து ராமனானவர் நாசம் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம். இங்க கிருதா அலம் காபர்த்துஹு வதன பரிபாட்டிஷு கடனா அலம் கிருதா, அன்வயம் அப்படி இல்லையா, காபர்த்துஹு குச்சித பர்த்துஹு குச்சிதா குச்சிதா பர்த்தா குச்சித பர்த்தா, அதாவது கெட்ட ஒரு செல்வந்தன் துஷ்டனான ஒரு செல்வந்தனினுடைய வதன பரிபாட்டிஷு செல்வந்தன், அது வந்து ஒரு ஒரு ஜாதி விசேஷத்தினால ஏகத்துவம் சொல்றாருங்க. ஜென்ரல் ஆக்சுவலா பார்த்தா பர்திருணாம் வதன பரிபாட்டிஷுன்னு சொல்லணும், ஏன்னா ஒரே ஒரு கெட்ட செல்வந்தனுக்கு பல முகங்கள் இருக்காது இல்லையோ. இங்க வந்து
இல்ல இதுல வந்து ஒரு கெட்ட செல்வந்தனுக்கு முன்னாடி வதன பரிபாட்டிங்கிறச்சி மித்யா பாஷணம், பொய்யா என்னெல்லாமோ உன்ன போல உண்டா, நீதான் இந்திரன் நீதான் சந்திரன்னு அவனை புகழ்ந்து புகழ்ந்து என்னென்னலாம் நாம் பண்ணல, எல்லா விதமான ஒரு கடனா சேர்த்து கோர்த்து செய்யக்கூடிய வார்த்தைகளானது அலங்கிருதா. இன்னதுன்னு இல்ல, இவ்வளவு போரா போறோம்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டேன். அத்தியர்த்தம் கிருதா அத்தியர்த்தா அலங்கிருதான. காபர்த்துகு குத்சிதனான தனிகனுக்கு முன்னாடி வதன பரிபாட்டிஷு மித்யா பாஷண பிரகாரங்களை கடனா சேர்த்து கோர்த்து அதை என்ன பண்ணிருக்கேன், சொல்லியிருக்கேன். அலம் கிருதான்னா ஏராள மிகையாக கூறியிருக்கிறேன். ஆனாலும் மயா ராமத்துவம் பிராப்தம், ராமன மாதிரி இருக்கிறதுங்கிறது எனக்கு அடைஞ்சிருக்கே தவிர எனக்கு செல்வம்ங்கிறது கிடைக்கலையேங்கிற. இங்க சப்தசக்தி மூலம் புரியறதா, ஒவ்வொரு வேர்டினுடைய ஒரு டபுள் மீனிங்னால நமக்கு வந்து உபமாலங்காரம் தெரியறது. ராமனோட சேர்ந்து ஒரு உபமான உபமேய பாவம்ங்கிறது அலங்கார துவனி. இங்க வஸ்துனா அலங்காரம். அதே வாட்சி அங்கதாம் நீதாங்கிறச்சே இது வந்து எதற்கு ஒரு அங்கமா போயிடுதுன்னா, உங்களுக்கு ராஜபிஷேகமான ரதிக்கு இங்க அங்கமா போயிடுது. அலங்கார துவனியும் இருக்கு, அலங்கார துவனி இங்க இதுக்கு ராஜபிஷேகமான ரதிக்கு இங்க அங்கமாவும் போயிடுத்து, வாட்சியத்துக்கு அங்கமா போயிடுத்து. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இது. அப்ப எங்கெங்கெல்லாம் சப்தசக்தி மூலத்துல இருந்து அலங்கார துவனி வருதோ அப்போ அது குணிபூதமா தான் ஆயிடுமா? அவசியம் இல்லையே. அங்க இங்க வந்து ராஜாவை போ புகழறதுக்காக தானே அவன் உபயோகப்படுத்துறான் இந்த பிரகரணம். எனக்கு வந்து வேற எங்கயுமே எல்லார்ட்டையும் போய் நான் சுத்தினே அலைஞ்சேன், எங்கேயுமே எனக்கு செல்வம் கிடைக்கல, உங்ககிட்ட வந்து இப்ப நின்னு இருக்கேன், நீ என்ன வந்து ஏமாத்த மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில தானே வந்து நின்னு இருக்கேன். என் கதையை நான் இப்படி உங்ககிட்ட புலம்புறதே இதனாலதானேங்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரியறதுக்கு. அத்ர சப்தசக்தி மூல அனுரணன ரூப ராமேண சக உபமான உபமேய பாவகா வாச்சியங்கதாம் நீதா, வாச்சியத்துக்கு அங்கமாக போயிடுறது. அது ராஜபிஷேகமான ரத்திய எடுத்துக்காட்டாலும் இங்க வந்து எப்படி ஆறுதுன்னு சொல்றாருன்னா, வாச்சியமா இருக்கக்கூடிய ராமத்துவம்ங்கிறது இருக்கோ இல்லையோ, மயா ஆப்தம் ராமத்துவம்ங்கிற இடத்துல சப்தசக்தி மூலத்தினால சம்லக்ஷக்கிரம வியங்கியத்துல வஸ்துனா அலங்கார துவனிய வந்து அந்த அலங்காரமானது மயா ஆப்தம் ராமத்துவம்ங்கிறதுனால வாச்சியமா போயிடுறதுங்கிறார். ஓகே, நிதர்சன அலங்காரம் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஆயிடுறது. சோ ஸ்லேஷ யுக்தமான நிதர்சனா அது வந்து உபமா அலங்காரத்தை எனக்கு தெரியறது, அந்த உபமாங்கிறது இங்க வாச்சியமா போறதுங்கிற. ஓகே, பெரிய டிஸ்கஷன் இருக்கு இதுல வியாக்கியானத்துல. ஒவ்வொருத்தரும் போடுறார், யோசிச்சு எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகத்தை. இங்க நிதர்சன அலங்காரம் தான்னு சில பேர் வந்து தீர்மானமா சொல்லிடுறாத, இத வந்து பெருசா உபமா அலங்கார துவனின்னு சொல்லி இத வந்து வாச்சியமா வருது, அதனால வாச்சியத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய உபமா அலங்கார துவனினோம்னா நமக்கு அந்த சைலூஷி இவங்கிற மாதிரி எல்லாமே. ஆமா, அப்ப எல்லா மோஸ்ட் அலங்கார அந்த பிரதாப ருத்ரியத்துல அவர் சொல்லுவாரா, உபமா பேஸ் பண்ணி அலங்காரம்னு ஒரு ஒரு பட்டியல் கொடுப்பார். ஆக்சுவலி உபமா உபமைகா சைலூஷி சம்பிராப்தா சித்திரபூமிகா பேதானு ரஞ்சயதி காவியரங்கே நிருத்தியந்தி தத்விதாம் சேதா அப்படின்னு சித்திரமை மாம்சால சொல்றார். சோ உபமாங்கிறது ஒரு சைலூஷி மாதிரி எல்லா சித்திரபூமிகா பேதான் ரஞ்சயதி
அந்த ஒரு பூமிக்கா இப்போ ஒரு பேஸ் மாதிரி அதை போட்டுட்டு பல விதமா வந்து நாட்டிய ரங்கத்துல அது டான்ஸ் ஆடுறதுங்கிற பல விதமா அது மாறுறது. ஒவ்வொரு இட் டேக்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் இன் ஈச் டைம். இந்த தரம் அது வந்து ரூபகமா மாறுறது, இந்த தரம் நிதர்சனமா மாறுறது, அப்படி எடுத்துக்கரிச்சு அதை வந்து சரிப்பட்டு வராது. ஓகே, இந்த இடத்துல இதையே உபமா அலங்கார துவனின்னு சொல்றோம்னா இங்க வந்து அழகா இருக்கு, சமத்காரத்துவம் இருக்கு. ஒரு தரித்திரன் தான் வந்து ராமனோட ஒப்ப தன்னை சொல்லிக்கிறான் அப்படிங்கிறது வந்து அது இந்த மயாப்தம் ராமத்துவம்க்கு வந்து அங்கமா போயிடுறது. ஓகே, இட்ஸ் மோர் இந்த சாதாரணமா இருக்கக்கூடிய நிதர்சனாவை விட, அதாவது கமலம் வந்து இது போல இருக்கு, முகம் போல இருக்கு, முகமாக ஆகிவிட்டதுங்கிறது இன்னும் அழகா இருக்கு. நிதர்சன ஸ்தலங்கள் எல்லாமே குணிபூத வியங்கியமா மாறிடும். அப்புறம் சோ இந்த இடத்துல மெயினா மயாப்தம் ராமத்துவம் அவர் சொல்லலன்னா இது இன்னும் கொஞ்சம் வசதியா, இன்னும் வசதியா இருக்கும். அந்த ரைவதக பர்வதம் மாதிரி இருக்கும். அந்த ரைவதக பர்வத வர்ணனையில வந்து சிவனுடைய ஒரு பிரதீதி நமக்கு தெரியுது, அது கிளியர் துவனி அந்த இடத்துல. சப்தசக்தி மூலமாகவே இருந்துன்றதுன்னா ராமத்வம்ங்கிறது இல்லாம இருந்துருதுன்னா தென் நமக்கு அந்த உபமான உபமேய பாவம் வந்து துவனியாவே இருக்கும், அது வாட்சியமா இருக்காது. இங்க எக்ஸ்பிரஸ்டா எடுத்து மயாப்தம் ராமத்வம்னால. ஓகே, சோ இங்க அந்த ராஜா விஷயக்கர தீ அதெல்லாம் வந்து குணிபூத வியங்கியம் கேஸ்க்கு அது வந்து வேண்டாம். அது இங்க போட்டு அதை குழப்பிக்க வேண்டாம், சரியா? ஏன்னா அது கான்டெக்ஸ்ட்ல வந்துடுறது, அது கான்டெக்ஸ்ட்ல அது விட்டுருவோம். அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அடுத்தது வந்து ஆகத்திய சம்பிரதி வியோக விசம்ஷ்டுலாங்கீம் அம்போஜினீம் க்வசிதபி க்ஷபித த்ரியாமஹா ஏதாம் பிரசாதயதி பஷ்ய சனைஹி பிரபாதே தன்வங்கி பாதபதனேன சஹஸ்ரரஷ்மிஹி. இதுவும் வந்து சமாசோக்தியினுடைய ஒரு இது மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தசக்தி மூலம்னு சொல்றார். அத்த நாயக விற்த்தாந்தா அர்த்தசக்தி மூலகா வஸ்து ரூபா நிரபேக்ஷ ரவி கமலினி விற்த்தாந்த அத்தியாரோபேணைவ ஸ்திதா. இது வந்து ஒரு சமாசோக்தியினுடைய ஸ்தலம் இது. ஆனா இன்னும் அழகா இருக்கு, ஒரு நாயகன் நாயிகா விருத்தாந்தம் அங்க தெரியறது. சோ ஒரு ஒரு நாயகன் வந்து முக்தா நாயிகாவை அனுநயம் பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. எய்தர் நாயகன் சொல்றது இல்லைன்னா சகி சொல்ற வார்த்தை. சோ ஆகத்திய சம்பிரதி வியோக விசம்ஷ்டுலாங்கீம் அம்போஜினின் இந்த சஹசிர ரஷ்மிகி, இது எதுக்குன்னா ஒரு நாயிகா படுத்துட்டு இருக்கா, அந்த நாயிகாட்ட வந்து இது சூரியன் உதயமாறுது பாரு அப்படின்னு சொல்றா. சோ சஹசிர ரஷ்மிகி ஹே தன்வங்கி அழகான பெண்ணே, சஹசிர ரஷ்மிகி சூரியனானவன் பாதபதனேன கால விழர்த்தினால பிரபாதே விடியற்காலையில் சனைஹி மெதுவாக ஏதாம் அம்போஜினியும் இந்த தாமரைப்பூவை பிரசாதயதி பஷ்ய சந்தோஷப்படுத்துகிறது பார். சூரியன் உதயமாகறான், இந்த தாமரை மலர்றது, அதுதான் இங்க மெயின் ஐடியா. அது சொல்ற விதம் எப்படின்னா சஹசிர ரஷ்மிகி ஆயிரம் கிரணங்கள் கொண்ட இந்த சூரியன் இருக்கானே அவனே கால்ல விழுந்து, அதாவது கால்ல விழுந்து பாத பதனேனங்கிறச்சு கிரணங்கள் வந்து விழருது, எங்க தொடர்றது அந்த தாமரைப்பூவை, அந்த தாமரைப்பூ வந்து மலர்றது. அப்ப பாதபதனேன கிரணங்கள் விழுவதன் காரணமாக சனைஹி மெதுவாக அம்போஜினின் வியோக விசம்ஷ்டுலாங்கின் வியோக இந்த சூரியனிடமிருந்து பிரிந்து இருந்த காரணத்தினால இரவு நேரத்தில் அப்படியே வாடி போய் இருக்கக்கூடிய அங்கங்களை கொண்ட இந்த தாமரைப்பூ, வியோக பிரிவினால் விசம்ஷ்டுல சிதிலமான அங்கங்களை கொண்ட அம்போஜினியும் தாமரைப்பூவை யாரு பிரசாதயதி சந்தோஷப்படுத்துகிறாள்னா சஹசிர ரஷ்மிகி சூரியன் சந்தோஷப்படுத்துறான். இந்த சூரியன் எங்க இருந்துட்டு வந்திருக்கான், குவச்சிதபி க்ஷபித த்ரியாமகா, மூணு ஜாமம் எங்கேயோ போய் அவன் இருந்திருக்கான். சம்பிரதி ஆகத்திய
இப்போ இங்கே வந்திருக்கான் இந்த சூரியன். சோ க்ஷபித த்ரியாமகா மூணு ஜாமம் வேறு எங்கேயோ, க்வசிதபி க்ஷபித த்ரியாமகா ஏதோ ஒரு இடத்தில் மூன்று ஜாமங்களை அதிவாகித்வா எங்கேயோ அதை வந்து போக்கிட்டு இப்போ இந்த சூரியனானவன் சம்பிரதி பிரபாதே சனைஹி ஆகத்திய அம்போஜினீம் பிரசாதயதி கதம் கிரண சம்யோகேன அந்த இது பாத பதனேன. இது எப்படி நமக்கு தெரியறது? நாயக விருத்தாந்தம் நமக்கு அர்த்தத்தினால தெரியறது. அந்த ஜனஸ்தானே பிராந்தம்ல ஜனஸ்தானேங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பரிவிருத்தி அசகத்துவம், ஐ கேனாட் சேஞ்ச் தோஸ் வேர்ட்ஸ். ஜனஸ்தானு போட்டாதான் எனக்கு வந்து ஜனஸ்தானம்ங்கிற அந்த அரண்யமும் எனக்கு தெரியும், ஜனஸ்தானு லோக சஞ்சாரம் பண்ணக்கூடிய நகரம்ங்கிறதும் தெரியும். நகரம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தா அல்லது ஜனங்கள் இருக்கக்கூடிய லோக சஞ்சார ஆதிக்கிய ஸ்தலேன்னு நான் போட்டிருந்தேன்னா அதுல வந்து எனக்கு ஜனஸ்தான அரண்யத்தினுடைய ஒரு பிரதீதி ஏற்பட போறது இல்லை. அதே கனக மிருக இந்த ரெண்டு வேர்டு சேரணும், திருஷ்ணா இது சேரணும். அந்த கனகங்கிற வேர்டுக்கு பதிலா வேற எந்த வேர்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கனக மிருக திருஷ்ணாங்கிற இடத்துல காணல் நீருக்கு வேற ஏதாவது போட்டிருந்தா கஷ்டம். சோ சப்த பரிவிருத்தி அசகத்துவம் இருக்கிறதுனால அந்த இடத்துல சப்தசக்தி மூலம்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னோம். இங்கே அர்த்தசக்தி மூலம் எப்படின்னா சஹசிர ரஷ்மிகிக்கு பதிலா ரவிஹி போட்டிருந்தாலும் ஓகே, அம்போஜினின்னு போட்டாலும் ஓகே, க்ஷபித த்ரியாமகாங்கிற இடத்துல க்ஷபித ராத்திரஹான்னு போட்டிருந்தாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. பாதபதனேனங்கிறச்சு பாதபதனம்ங்கிறது வந்து அசகத்துவம் தான் இல்ல, ஆனா அர்த்தசக்தி மூலம்னு எடுத்துப்போம். அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் அர்த்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு இது. வஸ்து ரூபா நாயக விருத்தாந்தா அர்த்தசக்தி மூலா வஸ்து ரூபா என்ன சொல்லு இல்ல பிரதாப ருத்ரியத்துல அவர் உபயசக்தி மூலம் ஒண்ணு சொல்லுவாரு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ அந்த வஸ்து ரூபம்ங்கிறச்சு இங்க நாயக விருத்தாந்தம் என்ன, ஒரு ஒரு நாயகன் க்ஷபித த்ரியாமகா மூணு ஜாமம் வேற ஒரு நாயிக்கா உபநாயிக்காவோட இருந்துட்டு இப்போ இந்த நாயிக்காவை சாந்தனப்படுத்துறதுக்காக அனுநயம் பண்ணுவதற்காக இவ எப்படி இருக்கான்னா வியோக விசம்ஷ்டுலாங்கி, அந்த நாயகனுடன் பிரிவு காரணமாக அப்படியே வெலவெலத்து போன அங்கங்களை கொண்டவளாக இருக்கிறாள் இந்த பெண். அந்த பெண்ணை காலில் விழறா மாதிரி அவன் வந்து காலில் விழறான், நீ வந்து துளி கூட கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு சக்கி சொல்றா, காலில் விழுந்து ஒன்னா அனுநயம் பண்றாங்கிற ஒரு இமேஜரி நமக்கு வருது இங்க. அது அர்த்தசக்தி மூலத்தினால தெரியறது, அது வாச்சியத்துக்கு அங்கமா போயிடுறது. இது வந்து சமாசோக்தியினுடைய ஸ்தலம். இதான் வந்து துவன்யாலோகத்துல சொல்லுவார், சமாசோக்தியில நாயிகா நாயக விருத்தாந்தமானது எனக்கு அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை உபயோகப்படுத்துறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இதுலயும் நைஷதத்திலயும் பார்த்தோம்னா அந்த காணன வர்ணனை இருக்கும் பிரதம சர்க்கத்துல, தமயந்திட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய நலன் காட்டுல வந்து பொழுதுபோக்குறதுக்காக வந்து பாக்குறச்சே ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு வந்து சிங்கார பூர்வகமாகவும் விரகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாயிகா நாயக விருத்தாந்தத்தை காமிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கும். அர்த்தசக்தி மூலம்தான் அது நாயிகா விருத்தாந்தம் நாயக விருத்தாந்தம்ங்கிறது, பட் இட் இஸ் அது அங்கமா போயிடுறது, அந்த ஒரு சிங்காரம்ங்கிறது நமக்கு அங்கமா போயிடுறது. இது மோர் சமத்கார ரூபமா இருக்கு. இதுதான் நீங்க முன்னாடி சொன்ன அந்த கோலையானந்தத்துலயும் அந்த இந்த குதிரைய பார்த்துட்டு திருப்பி வந்து ராஜா ஞாபகம் வருது, அந்த மாதிரி ஒண்ணு வந்ததே திருப்பியும் வந்து ஞாபகம் இல்ல எதை சொல்றேன்னு. அதாவது இப்ப அந்த நாயக விருத்தாந்தம் வந்து தெரியறது, பட் திருப்பி அது வந்து அந்த பிரகிருதத்துல எது இருக்கோ அதை தான் போஷிக்கிறது. எஸ் கரெக்ட், அதைதான் நம்ம திருப்பி திருப்பி வந்து பாக்குறோம். அதே மைந்திரி முகம் பஷ்ய ரத்த ஸ்டும்பதி சந்திரமாக, இது இல்லாத அது நிக்க முடியாதே. அந்த நாயக விருத்தாந்தம் நாயக விருத்தாந்தம் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ், இந்த சாட்டு வாக்கியத்தை வச்சுட்டு தான் போகிறது அது அந்த விருத்தாந்தம். சோ வாட்சி அடுத்தது வந்து வாட்சிய சித்தி அங்கம்னு டு நெக்ஸ்ட். சோ அத்ர நாயக விருத்தாந்தா அர்த்தசக்தி மூலா அர்த்தத்தினாலதான் நமக்கு தெரியறது வஸ்து ரூபம். நிரபேட்ச ரவி கமலினி விருத்தாந்த அத்தியாரோபேணைவ ஸ்திதா, நிரபேட்சனா எதிர்பார்க்காமல் நம்ம இங்க வர்ணிச்சிருக்கக்கூடிய பிரகிருத்தமான ரவி சூரியன் கமலினி தாமரை இவைகளுடைய விருத்தாந்த அத்தியாரோபேணைய, அதுல வந்து நம்ம இத வந்து அதுல அத்தியாரோபம் பண்றதுனாலதான் நமக்கு தெரியறது. சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் திஸ் ஓவர் தட், இல்லையா, அதனாலதான் அது நிக்கிறது.
அந்த சூப்பர் இம்போசிஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டி ஒட்டி வராது. பட் அந்த நாயக விருத்தாந்தம்ங்கிறது உங்களுக்கு அங்கமா போயிடுறது இந்த ரவி கமலினி விருத்தாந்தத்துக்கு, அதனால அபரசி அங்கம். சரியா, இதோட வந்து அபரசி அங்கம்னுடைய ஒரு கேட்டகரி முடிஞ்சிருது. இப்போ உங்க கேள்வி கேளு. பழைய பாடத்துல போன கிளாஸ்ல வந்து கடைசியா அந்த வந்தி கிருத்தியன் ரிபத்விஷாம் சரி 119வது ஸ்லோகம் நினைக்கிறேன், அதுல வந்து ஆக்சுவலி எது அங்கம் எது அங்கி அது ஒரு மாதிரி புரியறதுன்னு நினைக்கிறேன். எதுல டவுட்னா அவர் வந்து எழுதியிருக்கார், அத்திர பாவசிய ரசாபாச பாவாபாசௌ பிரதமார்த்த த்வித்தீயார்த்த தியோத்தியம்னு போட்டிருக்கார். அதுல வந்து சோ முதல்ல ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ்ல வந்து அந்த ஸ்ருங்கார ரசாபாசம் இருக்கு இல்லையா, சைனிகர்கள் அது இது பண்றதுல. அப்புறம் ஸ்லோகம் படிச்சு முடிச்ச அப்புறம் வந்து பாவாபாசம்னு சொல்றா இல்லையா, இந்த எந்த பாவம் ஆக்சுவலி எனக்கு இதுலதானே அந்த விபதாகா. ஆமா, பயமா பயம்ங்கிற ஒரு. ஆமா, அப்புறம் வந்து பாவசியான்றச்ச வந்து கவி நிஷ்ட ராஜ விஷய ஆக்சுவலி பயம்னு எடுத்துக்க மாட்டோம், பாவாபாசத்தை வந்து சத்ரு விஷயகமான ரத்தின்னு எடுத்துக்கணும். அஸ்மாக்கம் சுகிருதைஹி திருஷோஹோ நிபத்திதா அஸ்ய ஔசித்ய வாராம் நிதேங்கிறச்சு சத்ரு விஷய சத்ரு வந்து பிரகிருத ராஜாவை குறிச்சு ஒரு ரத்திங்கிறத காமிக்க கூடாது இல்லையோ, அது வந்து பாவாபாசம். அங்க ராஜ விஷயகமான ரத்தியனுடைய ஆபாசகா. ஓகே ஓகே, புரியுது. ரைட், ஓகே. கவிக்கு வந்து ராஜ விஷயகமான ரத்தி இருந்ததுன்னா அது வந்து பாவம், அது பாவத்வனி. அதுதான் இந்த இடத்துல டவுட் எங்களுக்கு, ஏன்னா இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கவிக்கு வந்து ரத்தி வருதுன்னா அந்த ராஜா கிட்ட அது ஒரு மாதிரி உச்சிதமா இல்லையோன்னு தோன்றும். அதனால அது பாவாபாசம்னு கூப்பிட முடியுமா? ஓ, கவி கேள்வி. அந்த பாவ வாட் எவர் தட் அந்த அங்கியா எது நிக்கிறதோ அத பாவம்னு கூப்பிடாத பாவாபாசம்னு கூப்பிடலாமா? ஏன் இவர் பாவம்னு சொல்றாரு? அத காவி பிரகாசக்காரரை பொறுத்தவரையில் இந்த ஸ்லோகத்தினுடைய இன்டென்ட் என்ன, சஜஷன் என்ன, ஏதோ இதை வைத்து கொண்டு அவருக்கு வந்து ராஜாவின் இடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவத்தை மட்டும் எடுத்துக்கிறார். சரியா, அத வந்து அது பாவத்வனி தான், அத பாவ ஆபாச துவனின்னு சொல்லக்கூடாது. கவிக்கு ராஜாவின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரத்திங்கிறது இட் இஸ் எ வேலிட் ஃபீலிங், இட் இஸ் நாட் எ ஃபீலிங் தட் இஸ் சூப்பர் இம்போஸ்ட். ஒரு இமேஜினரி இல்லை. இப்போ ஒரு சத்ருவுக்கு வந்து ஒரு ஃபேக் ஃபீலிங் இல்லை, அது சத்ருவுக்கு சத்ரு ராஜாட்ட இருக்கக்கூடிய பிரீத்திங்கிறது ஃபேக் ஃபீலிங், அது பொய்யான ஒரு விஷயம். கவிக்கு இருக்கக்கூடியது கரெக்டான விஷயம்தான். அப்போ இப்ப ராவண நிஷ்டமா இருக்கிற சீதா விஷய கரத்தியும் அப்போ வந்து ஒன் வே சரியாதான் இருக்கும் சொல்லலாமா? ரெசிப்ரோகேஷன் இல்ல அங்க. சோ இங்க வந்து ராஜா இதை அப்ரிஷியேட் பண்றாருன்னு எடுத்துக்கணும், பண்றாருன்னு தான் எடுத்துக்கணும். அப்ரிஷியேட் பண்றாருன்னா ஹி அப்ரிஷியேட்ஸ் தி ஃபீலிங் தட் இஸ் தேர் இன் தி போயட். ஆமா, அதான் அவர் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அப்ரிஷியேட் பண்றாரா இல்லையாங்கிறது. இல்ல இல்ல, அது இல்ல, கவி வந்து அவரோட ரத்திய வந்து இவர் என்ன சொல்றாரு, சந்தோஷப்படுறாரு. நியாயமான ஒரு விஷயம் தானே ஒத்துப்பேர் இல்லையா? அதனால ராவண சபையிலேயே அவர் நரகாசுரன் சபையிலே இந்த மாதிரி ஒரு ஒரு வைதாளிகன் இப்படி சொன்னான்னா அது வந்து ரத்தி தான், ரத்தி ஆபாசம் இல்ல. ஆபாசம் இல்லை, ஏ ராவணனை குறிச்சு வந்து வர்ணிக்கிறச்ச எல்லாமே உனக்கு வந்து ஆபாசம் கிடையாது. இப்போ அந்த இடத்துல வந்து சந்திரன் போட்டுறான் வச்சுக்கோ, ஏன் பிரசம்ச பண்றான் ராவணனை, அந்த போல உண்டா நீதான் ஒசத்தி, ஒன்னாலதான் எல்லாமே எங்களுக்கு வந்து உயிர் வாழறோம் அப்படின்னு வந்து சந்திரன் ராஜ விஷயகமான ஒரு ரத்தி அங்க, ராவண விஷயகமான ரத்திங்கிறச்சு சந்திரன் அப்படி ஃபீல் பண்ண மாட்டான்.
சந்திரனுக்கு வந்து இந்திரன் தான் ஒரு ராஜா, சத்ரு அவன் ராவணன்ங்கிறவன். அப்ப ராவண அபிஷேகமான ரதி உனக்கு சந்திரன்கிட்ட இருக்குன்னு வர்ணிச்சோம்னா அது வந்து உங்களுக்கு பாவ ஆபாசம், அது தெரியறது அப்படிங்கிற அந்த சந்திரனுக்கு ராவண அபிஷேகமான ஒரு ரதி எனக்கு துவனியில தெரியறது அப்படின்னு சொன்னோம்னா அது பாவ ஆபாசிய துவனிகி நது பாவத்வனிகி. அதே ராவணனுடைய ஒன் ஆஃப் த ராட்சசாஸ் அடாடா நம்ம லங்காதிபதி எவ்வளவு வசத்தி அப்படின்னு அது நமக்கு தெரிஞ்சதுன்னா அது பாவத்வனி. ஓகே ஓகே, சோ அவ ரெண்டு பேரும் அதே வேவ் லெங்க்ல இருக்கணும். ராஜா எவ்வளவு ஹிம்சை அரசனா இருக்கானோ அதே மாதிரி ஒரு ஹிம்ச லவிங் பர்சனா இந்த கவியும் இருப்பார். எனக்கு ஏதோ ஔச்சித்யம் படுறதோ அது கிடையாது. இது வந்து சொந்தம், என்னோட சொந்த கேள்வி இல்லை, சொந்த புரியல. இது வந்து வெறும் என்னோட கேள்வி மட்டும் இல்லைன்னு சொல்றேன். இது வந்து சரி சரி, அது இந்த கேள்வி ட்விஸ்டே புரியறது எனக்கு. இந்த பாவாபாசம் ரசாபாசத்தினுடைய ஒரு பிரச்சனையே அவளுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு அவளான்னு எனக்கு தெரியறது. அது ஸ்தலங்கள் வரைச்சேதான் சில சில ஸ்லோகங்களை சொல்றச்சேதான் அது கரெக்டா புரியும். அது எனக்கு நீங்க இப்ப சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இது அத ரிலேஷன்ஷிப் தானே உனக்கு. அதனாலதான் ஸ்ருங்கார ஆபாசம் ராவணனுக்கு சீதைய பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்றச்சு, அதுல இருந்து வரக்கூடிய ஸ்ருங்கார துவனிங்கிறது இட் இஸ் நாட் அ ரெசிப்ரோகேட்டிவ் ஸ்ருங்காரம், அதனால அது ஒத்து வரல. இவனுக்கு இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரியுமே சந்திரன் எங்கேயாவது ராவணனை வந்து போட்டுருவானா அப்படின்னு. இந்த சத்ரு வந்து சத்ருவா இருக்கக்கூடியவன் இத்தனை நாள் வரைக்கும் கத்திய தூக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு பார்த்து அடாடா உன்ன போல உண்டான ஒருத்தன் பிரேஸ் பண்றான்னா அதுலயே அது எவ்வளவு ஃபேக்குன்னு நமக்கு தெரியறது இல்லையோ. அப்போ அது பாவ ஆபாசம் தானே, அது உண்மையான ஒரு பாவம் இல்லைங்கிறது புரியுது. ஒரு ப்ராசஸே இல்லையே அதுல, நேத்தி வரைக்கும் கத்திய தூக்கி நின்னவன் இன்னைக்கு வந்து கத்திய விட்டுட்டு அப்படியே ஒன்ன போல உண்டான அவன் பண்ற அட்டுழியத்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்கிற மாதிரி யாருதே இந்த ஸ்லோகத்துல. தட் இஸ் நாட் குட். அதனால அது பாவாபாசம். சரியா?